அமுதவாணன் உங்க மயக்கமா. இந்த பாத்ரூம் வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படியே சொல்லலாம். அதாவது அமுதவாணனை பொறுத்தளவுல பாத்ரூம் கதவுல காதை வச்சு கேக்குறாரு, கேப்லோடு உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு நம்மளோட பிக் பாஸ் பொறுத்தளவுல அமுதவாணன் நீங்க மயக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே பதறி ஓடுறாரு. இதை பார்த்த நெட்டிசன் வந்து ஜனனிதான் உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளியை கழிப்பு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது புரளி அப்படிங்கறது தெளிவாவே தெரியும். எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கிறது ராபர்ட் மாஸ்டர் தான். அந்த வகையில இந்த வீடியோவை பொறுத்தளவுல ஒரு போலியான வீடியோ தான். என்னதான் இருந்தாலும் இதை விட கேவலமான வேலைகள் எல்லாமே ஜனனி, அமுதவாணன், தனலட்சுமி இந்த மூணு பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நேத்து ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்தளவுல நம்மளோட சிவின் வந்து தனியா படுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்மளோட ஜனனி, தனம், அமுதவாணன் இந்த மூணு பேருமே வந்து சிவினோட பெட்ல உட்காடுறாங்க. உட்கார்றது மட்டும் இல்லங்க, தனலட்சுமி பொறுத்தளவுல தனலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமன் உன்னோட ஆளு தான் அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜனனியை பொறுத்தளவுல நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தனலட்சுமி ஒரு படி மேலேயே போய் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் தானே பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாத்தையுமே சிவின் வந்து மறுக்கிறாங்க. மறுக்கிறது மட்டும் கிடையாது, விக்ரமனை பொறுத்தளவுல எனக்கு அண்ணன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தனலட்சுமியை பொறுத்தளவுல அண்ணன் சொன்னா பிரதர் தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சிவினும் ஆமன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஜனனியை பொறுத்தளவுல அண்ணன் சொன்னா அண்ணன் எல்லாம் கிடையாது, வாங்கோண்ணா போங்கோண்ணான்னு சொல்லுவாங்கல்ல அந்த உறவு தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது செம காண்டாச்சு அப்படின்னே சொல்லாங்க. இதே ஜனனி தான் நேத்து அமுதவாணன் கிட்ட நம்ம ரெண்டு பேரையும் பத்தி தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை சொன்னாங்க. இப்ப பக்கத்துல இருந்து இவ்வளவு கேவலமான பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அமுதவாணன் தான் வில்லம்பு கொடுத்ததுக்கு பொங்கி எழுந்தாரு. அது மட்டும் இல்லாம பகடக்காயின்னு சொல்லக்கூடாது, அமுதவாணன் ஜனனியை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாருன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாத்துக்குமே கோவப்படுற இந்த நல்லவர் வந்து மத்தவங்களை பத்தியும் புரணி பேசக்கூடாது. புரணி பேசுறது மட்டும்தான் அமுதவாணனோட வேலை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த அளவு தரம் தாழ்ந்து ஜனனியும் தனமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமுதவாணன் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. இதே ஜனனியை பத்தி யாருமே குறை சொல்லக்கூடாதான். ஆனா ஜனனியை பொறுத்தளவுல விக்ரமனை பத்தியும் சிவினை பத்தியும் இல்லாத பரப்புரைகள் எல்லாமே பரப்பிக்கிட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறது எனக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் இந்த ஜனனி, அமுதவாணன் இந்த ரெண்டையுமே திருத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு தான் இருப்போம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஜனனி வந்து சிவினை என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஜனனிக்கு பொருந்தும் அப்படிங்கறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.